Hello friends, welcome to TN Technical Exams channel. So in the video la namba technical education release pannirka timetable pathi dhaan paakaporum. So timetable pathingana typewriting and shorthand kana timetable release pannirukanga. So after long time vandu namakku exam schedule vandirukku. இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸை நல்லபடியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் வந்து 18th September கொடுத்துருக்காங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு. ஸோ 18th and 19th வந்து டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் ஜூனியர் சீனியர் ஹை ஸ்பீட் மூணுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேட்ச் வைஸ் வந்து எல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பேட்சில் வரீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்குன்றதை பார்த்துக்கோங்க. டைமிங்ஸு பேட்சை பேஸ் பண்ணி தான் உங்களோட டைமிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே 24th September வந்து உங்களுக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸும் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சென்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறது எந்த சென்டர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஷார்ட் அண்ட் தமிழ் வந்து சாட்டர்டே 25th September நடக்க போகுது. ஜூனியர் வந்து மார்னிங், ஏன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பர் இல்லாததால் 10 to 11:30 உங்களுக்கு வந்து ஜூனியர் முடிஞ்சிடும். அதே சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செகண்ட் பேப்பரும் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான டைம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. செகண்ட் பேப்பர் கண்டன்சேஷன் எலாபரேஷனுக்கு எவ்வளோ டைமு, தென் அதை எலாபரேட் பண்ணுற நோட்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டிக்டேஷன் டைம் அவங்க கொடுக்கறது, நீங்கள் எலாபரேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற டைம் இது. தென் டிக்டேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் பேப்பர் டைம் 7 minutes, எலாபரேஷனுக்கு உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சண்டே 26th September வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கான டைமிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜூனியர்னா மார்னிங் இருக்கும் உங்களுக்கு, ஜூனியர்னா மார்னிங்கு ஃபஸ்ட் ஒரு பேப்பர் சிங்கிள் பேப்பரோடு உங்களுக்கு முடிஞ்சிருது. வேறு சீனியர் இன்டர்மீடியட்டும் சீனியருக்கான டைமிங்ஸ் வந்து இங்கே அனௌன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ஹை ஸ்பீட் வந்து மண்டே 27th September, தமிழுக்கும் ஹை ஸ்பீட் இங்கிலீஷ் வந்து டியூஸ்டே 28th September கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் டைம் டேபிள். நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டைமிங்ஸு ப்ளஸ் டேட் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 to 5 speeches வந்து நீங்கள் நல்ல ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஆடியோஸ் போட்டு உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்த அவுட்லைனை கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஸோ நீங்கள் படித்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ஸில் வந்து டைம் சேவ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பேப்பர் சீனியர் எழுதுகிறவங்க செகண்ட் பேப்பரை வந்து நீங்கள் இப்போருந்தே வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வொக்காபுலரி தென் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் செகண்ட் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் நீங்கள் எப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.